தல அஜித் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான துணிவு திரைப்படம் இன்றோட வந்து 50 நாளாக கடக்குது. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து 180 கோடி, வேர்ல்டு வைல்டாக 330 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அலு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா திரைப்படம் வெற்றியை தொடர்ந்து அதனுடைய பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. அதனுடைய கிளிம்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா April 8 அலு அர்ஜுன் பர்த்டே அன்றைக்கி அதனுடைய கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து டிசம்பர் வந்து இந்த வருட இறுதியில் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. நிவின் பாலி நடிப்பில் வெளியேற இருக்கும் திரைப்படம் தான் துறைமுகம். இந்த படம் வந்து March 10 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கமட்டி படம் டைரக்டர் ராஜீவ் ரவி தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். தனுஷ் நடிப்பில் வெளியிருந்த வாத்தி திரைப்படம் தமிழ் மற்றும் இல்லாமல் தெலுங்குலேயும் மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து வாரி குவிச்சிருந்துச்சு. இதுவரை 11 நாட்கள் ஆயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி. இந்த படத்தினுடைய மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 85 கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தளபதி விஜய் நடிக்கும் திரைப்படம் வந்து இதுவரை 400 கோடி வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய தியேட்டிக்கல் ரைட்ஸ் வந்து 175 கோடியும் நான் தியேட்டிக்கல் ரைட்ஸ் வந்து 240 கோடியும் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே வந்து இதனுடைய பிஸ்னஸ் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடிக்கும் திரைப்படம் தான் சூர்யா 42. இந்த படத்தில் வந்து சூர்யா 5 விதமான தோற்றத்தில் வர இருக்கிறாரு. இதனுடைய பீரியடிக் போர்ஷன் வந்து இப்போ வர March 3 சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் வெளியாகி மிகப்பெரிய கிட்டடித்த RX100 திரைப்படத்தினுடைய டைரக்டர் ராஜ் பூபதியோட அடுத்த படமான செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகிட்டுருக்கு. ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் பிரபுதேவா நடிக்கும் படம் தான் பஹீரா. இந்த படம் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினால் வந்து குச்சி குச்சி கோத்தாகை அப்படிங்கிற வீடியோ சாங் வந்து அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய சிங்கர் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் தான். எஸ்டிஆர் நடிப்பில் வெளியேற இருக்கும் திரைப்படம் தான் 10 தல. இந்த படத்தில் எஸ்டிஆர் மட்டும் இல்லாமல் கௌதம் கார்த்திகையும் இணைந்து நடிக்க இருக்கிறாங்க. இந்த படம் வந்து கன்னட ரீமேக் தான். இந்த படத்தில் வந்து ஒரு அப்டேட் வந்து வெளிவர இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அது என்றைக்கு அந்த அப்டேட் வெளிவர இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 3/3/2023 அன்னைக்கு இந்த அப்டேட் வந்து வெளிவர இருக்குது.